Thank you.
நடக்கும் போது என்ன பௌதிகா தவிர நடந்தானே சொன்னீங்க
Thank you.
அப்படி ராவணேஸ்வரம் குளத்தில் வந்தேன்னு சொன்னேன். அவருக்கு மகளே இருக்கக்கூடியவர் நாங்கள் ராவணேஸ்வருக்கு வலது கை பூஜமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இலங்கையிலே நாங்கள் இருக்க, அதாவது இலங்கை விடுத்து தண்டதாரணி வனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் என்னுடைய தங்கையாக கூடிய தூர்ப்பனங்க எங்களுக்கு தாழவிடாத காரணமாக கஞ்சி கொண்டு வருவதாயிருக்கும். கஞ்சி கொண்டு காலாதி காலமாக கஞ்சி கொண்டு வருவதாயிருக்கும். நேரம் ஆகிவிட்டது. ஆமா, பார்க்க வேண்டும். இன்னும் தங்கை காணவில்லை. பதினால பார்க்க வேண்டும். எது பார்க்க வேண்டும். இன்று மட்டும் ஒரு வார்த்தமாக கண்கலங்கி இருக்கிறாயே, என்ன காரணம்? ஏன் வழிமறிக்கிறாய்?
உன் தங்க சூர்பனங்கையை கொண்டை சனம் ஊக்க அறுத்தவன் நாங்கள் தான். ஆனால் வீண் வலியனாகவே வந்து வழிமறித்து என்னை சேரு, என்னை ஆலிங்கனம் செய் என்று தெரிவித்தால் எத்தனையோ சொல்லி பார்த்தேன், தடுத்து பார்த்தேன், வழிவிடுவதாக தெரியவில்லை. அறுத்தது நாங்கள் தான், எந்த தவறுமே கிடையாது. அங்கங்களை பங்கல் செய்கிறாயிரம் பேர்கள் கர துஷ்ணாதிகள். யாரோ சண்ட அளபாவி என்ன அடித்தார் போல் என் பங்காளி அடித்து விட்டான். போன போகட்டும், திறமை இல்ல, வலு இல்ல, தென்னிலையோ ஆண்டு வரக்கூடாது. ஆண்டு வரக்கூடிய பத்து சிரம் இருபது கரம்படைத்த அண்ணனாக ராவணன் நினைக்கின்றார். அவரிடம் சென்று ஒன்று கிழக்க ஒன்று மூட்டி பார்க்க வேண்டும். அண்ணன் பார்க்க என்ன சொல்லி ராவண தற்பார் சொல்றான்.